திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற காலம் தாழ்த்தியதால் பொதுமக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி முருகப்பா நகரில் உள்ள பொதுசாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததின் பேரில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பொதுமக்கள் அப்பகுதியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே விவசாய நீரை உறிஞ்சும் கள் அறுவை தொழிற்சாலைகளை மூட வலியுறுத்தி இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் எம்சான் கலவை தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுகள் அரசு புறம்போக்கு நிலத்தில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் குடிமராமத்து செய்யப்பட்ட ஏரியில் இருந்து சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சி அதனை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தி கழிவுகளை மீண்டும் ஏரியில் விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் விவசாய நீரை உறிஞ்சும் கள் அறுவை தொழிற்சாலைகளை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டனர். தரக்கட்டுப்பாடு துணை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடியில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மண்டலத்தில் 1400 டன் தரைக்குறைவான நெல் கொள்முதல் செய்து அரசுக்கு 5 கோடி இழப்பை தரக்கட்டுப்பாடு துணை மேலாளர் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தை சீர்குலைக்கும் துணை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன்ஸ் அலுவலகம் முன்பு பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே ஆட்டுக்கொட்டகை மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேப்பனஹள்ளியை அடுத்த தியாகராசன பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சிலர் இவரது ஆட்டுக்கொட்டகை மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதில் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டுக்கொட்டகை முழுமையாக எரிந்து நாசமானது. இதுகுறித்து சூளகிரி காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரில் நிலுவையில் உள்ள வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் நல பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2011 மக்கள் நல பணியாளர்கள் 13,500 பேரை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பணிநீக்கம் செய்தார். இதனை எதிர்த்து மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையில் பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டு 9 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படாததை கண்டித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் நல பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.